அற்பவின் அற்பவின் அற்பவி யோகிராம் சுரத்குமார். அன்புநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில நினைச்ச காரியத்துல வெற்றி அடையணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே சக்சஸ் பண்ணணும். இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா உண்டு. நான் இன்னைக்கு சொல்ல போற தகவலை ஃபாலோ பண்ணி பாருங்க, பயன்படுத்துங்க. நிச்சயமா நீங்க எந்த விஷயத்த நினைச்சிருந்தாலும் அந்த விஷயம் அப்படியே அழகா உங்க கையில வந்து கிடைக்கும். இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் யமகண்ட நேரத்தில் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும். என்னங்க புதுசாக யமகண்ட நேரம் ராகு காலத்திலலாம் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. புதுசாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. செஞ்சு தான் பாருங்களேன் என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்ட்டு. யமகண்ட நேரத்தில் ஒரு சின்ன ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. வெத்தலையில் மஞ்சள் விநாயகர் மஞ்சள் தூள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்துட்டு அதுல கொஞ்சம் பன்னீர் ஊத்தி விநாயகர் பிடிச்சிடணும். கையில நம்ம கலக்கி உருண்டை பிடிச்சி விநாயகர் ஓம் கம் கணபதையே அப்படி சொல்லிக்கிட்டே விநாயகர் ஒண்ணு பிடிச்சி அந்த வெத்தலை மேல வெத்தலையில காம்பு எடுத்துட்டு அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு மேல மூணு அருகம்பில் சொருகிருங்க. சொருகிட்டு அதுக்கு முன்னாடி நீங்க வந்து தேங்காய் எண்ணெயில தீபம் ஏத்தணும். மண் விளக்கு எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கூடாது, பிளாஸ்டிக் டப்பால வரதெல்லாம். நீங்க தரமான தேங்காய் எண்ணெய், செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் நீங்க வாங்கணும். செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் கண்ணாடி பாட்டில அல்லது பாத்திரத்துல வாங்கிட்டு வந்து பிளாஸ்டிக்ல வாங்கக்கூடாது. வாங்கிட்டு வந்து அந்த எண்ணெயில விநாயகருக்கு முன்னாடி வெள்ளை திரி போட்டு வெள்ளருக்கு வெள்ளை திரியும் வெள்ளருக்கு திரியும் ரெண்டும் சேர்த்து ஒன்னா திரிச்சு அந்த அந்த எண்ணெயில வச்சு தீபம் ஏற்றி உங்க அந்த தீபத்தை பார்த்து உங்க வாழ்க்கையில என்ன விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறத நீங்க நினைச்சு சங்கல்பமா விநாயகர் அருளால இது எனக்கு நல்லபடியா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி மனசுல பதிய வச்சு தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் யமகண்ட நேரத்துல இதை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் புதுசா விநாயகர் பிடிங்க. அந்த விநாயகரை என்ன பண்ணலாம்னு கேட்கக்கூடாது. அதை எடுத்து கரைச்சி வாசல்ல தெளிக்கலாம், வீட்டுக்குள்ள தெளிச்சு விடலாம், நம்ம குளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் தாராளமா. அதன் பிறகு நம்ம அதை அடுத்த நாள் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா குப்பையில போட்டுறாதீங்க. விநாயகர் வந்து பன்னீர் ஊத்தி விநாயகர் ஒரு வெத்தலை மேல பிடிச்சு வைங்க. மூணு அருகம்பல் சொல்லுங்க. அருகம்பல் அந்த விநாயகருக்கு முன்னாடி ஒரு மண் அகல்ல தேங்காய் எண்ணெய் ஊத்தி இந்த திரி வெள்ளருக்கு திரியும் வெள்ளை திரியும் நூல் திரியும் மிக்ஸ் பண்ணி போட்டு தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. யமகண்ட நேரத்துல இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். கூடுதலா 6 9 1 அப்படிங்கிற இந்த தடையை நீக்கக்கூடிய எண்ணெயை எழுதுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன விஷயம் நினைச்சிருக்கீங்களோ அந்த விஷயம் அழகா உங்களுக்கு நடக்கிறத நீங்க கண் கூட பார்க்க முடியும். நன்றி. நற்பவி வாழ்த்துக்கள். நற்பவி.